சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு வந்த சசிகலா புஷ்பாவின் கணவர் மற்றும் அவரின் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. ஜெயலலிதா மறைந்துவிட்ட நிலையில் அவர் வகித்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான நபர் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் ஜேவன் தோழியான சசிகலாவை அதன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கட்சியை வழிநடத்தி செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சசிகலாவை நாளை பொதுச் செயலாளராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது முதல் மரணமடைந்தவரை சசிகலா மீது புகார் கூறி வந்தார் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா. மேலும் அதிமுக செயலாளராக சசிகலா நியமிக்கப்படக்கூடாது எனவும் அதற்கான தேர்தலில் சசிகலாவை எதிர்த்து நான் போட்டியிடுவேன் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் சசிகலா புஷ்பாவின் கணவர் மற்றும் அவரின் வழக்கறிஞர் ஆகியோர் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். சசிகலா புஷ்பாவின் வேட்புமனுவை அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம் என தெரிகிறது. ஆனால் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா எப்படி தேர்தலில் போட்டியிட முடியும் மற்றும் கட்சி விவகாரங்களில் தலையிட முடியும் என கோபம் கொண்ட அதிமுகவினர் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி சசிகலா புஷ்பாவின் வழக்கறிஞரை சரமாரியாக தாக்க தொடங்கினர். அவரை போலீசார் மீட்டு அங்கிருந்து இழுத்து செல்ல முயன்றனர். ஆனாலும் அதிமுகவினர் தொடர்ந்து அவரை தாக்கினர். இதனால் அவரின் தலை முகமாகிய இடத்தில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது. இதன் பின் ஒரு வழியாக போலீசார் அவர்களை மீட்டு அங்கிருந்து வெளியேற்றினர். சசிகலா புஷ்பா மற்றும் அவரின் ஆட்கள் எவரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் எனவும் சசிகலா தான் அடுத்த தலைமை எனவும் அதிமுகவினர் ஆக்ரோஷமாக கூறினர்.